ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ திடீர் மாம்பழ பாயசம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது, தமிழ் நியூ இயர் அன்னைக்கும், சீசன் முடியும் போது ஆடி மாச துர்கை அம்மனுக்கும் இந்த மாம்பழ பாயசத்தை நைவேத்தியமா வைக்கிறது வழக்கம். இது மங்களூர்ல ரொம்ப ஃபேமஸ். மாம்பழ சீசன்ல எந்த பூஜையோ புனஸ்காரமோ இல்ல கல்யாண காட்சியோ எது இருந்தாலும் இந்த மாம்பழ பாயசம் இருக்கும். சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்கும் சாப்பாட்டில் பரிமாறுறதுக்கும் இது ஒரு ஸ்பெஷலான டிஷ். இதுக்கு மங்களூர்ல ரசாயனான்னு பேரு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு மாம்பழம் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஹாஃப் கப் வெள்ளை போரும், ஒரு கப்பு திக்கான தேங்காய் பால் வேணும். ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை துருவி மிக்சியில போட்டு அரைச்சி நான் வந்து இந்த திக்கான பாலை எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டாவது பால் எடுத்தீங்கன்னா அதுல அந்த வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெள்ளமா இருந்தா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த மாம்பழம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பான மாம்பழமா இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியா வெள்ளம் போட்டுக்கோங்க. முதல்ல மாம்பழத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கணும். ரொம்ப பழமான மாம்பழமா இருந்தா அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி கூட போட்டுடலாம். இதுக்கு வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இதுக்கு ஒரு கல் உப்பையே சேர்த்துக்கணும். அப்பதான் வெள்ளத்தோட டேஸ்ட் நல்லா வரும். இதுக்கு ஏலக்காய் தேவையில்லை. ஏலக்காய் போட்டீங்கன்னா மாம்பழத்தோட ஸ்மெல் போயிடும். அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னாக்கா ஒரு சிட்டிக்கு ஏலக்காயத்தை சேர்த்துக்கோங்க. மாம்பழ பாயசம் ரெடியா இருக்கு. இது சப்பாத்திக்கோ தோசைக்கோ தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு ஆடி வெள்ளி சுவாமிக்கு நைவேத்தியமா வச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னாக்கா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.